ரயில் கடவை ஊழியர்கள் தொழிற்சங்க வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் ரயில்வே பொது மேலாளருடன் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிவாயு விநியோகத்தை தடையின்றி மேற்கொள்வதற்காக உலக வங்கியினால் கிடைத்த கடன் தொகையில் ஒரு தொகுதியை திரைசேரிக்கு செலுத்த முடிந்துள்ளது என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த முழு கடன் தொகையையும் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் திரைசேரிக்கு செலுத்தப்படும் என்று அதன் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு தாமரை கோபுரத்திற்கு அருகில் இன்று நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சிக்கு ஹெல்ஃபயர் என்ற பெயர் பயன்படுத்தப்படுவதற்கு கொழும்பு மாநகர முதல்வர் ரோசி சேனாநாயக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த இசை நிகழ்ச்சிக்கு கொழும்பு மாநகர சபை அனுமதி வழங்கியுள்ள போதிலும் ஹெல்ஃபயர் என்ற பெயரை காட்சிப்படுத்த வேண்டாம் என ஏற்பாட்டாளர்களுக்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். சமூக பாதுகாப்பு சபை வடமாகாணத்திற்கான விருது வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள் உட்பட வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து மாவட்ட இணைப்பாளர்களும் கலந்து கொண்டனர். புதிதாக அமையவுள்ள மதுபான நிலையத்திற்கு மக்கள் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். கிள்நொச்சி கரடிப்போக்கு சந்தியை அண்மித்த பகுதியில் புதிதாக மதுபான விற்பனை நிலையத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் இன்று காலை 9:30 அனுமதி வழங்கப்பட்ட பகுதியில் இடம்பெற்றது. கொழும்பில் புதிய அமெரிக்க மையத்தை திறந்து வைப்பதன் மூலம் இலங்கையர்களின் கனவுகளை நனவாக்க ஐக்கிய அமெரிக்கா தமது கரங்களை நீட்டியுள்ளதுடன் மகிழ்ச்சியான நட்புறவையும் உறுதிப்படுத்தியது. கொழும்பில் புதிய அமெரிக்க மையத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங், இந்த சவாலான நேரத்தில் அமெரிக்கா இலங்கை மக்களுக்கு தொடர்ந்து முதலீடு செய்யும் என்றும் தெரிவித்தார். மியன்மாரில் வடமேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. மியன்மாரின் மொனிவாவில் இருந்து வடமேற்கு சுமார் 112 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதம் குறித்து இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.